அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தரை ஆராதிக்க நாம் ஒரு விசை கூட நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியான கிருபை கர்த்தர் தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தரின் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபிப்போமா. ஹாலேலூயா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிறைந்து உம்மை ஆராதிக்கிற கிருபைகளை கர்த்தர் இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சமீபத்திலும் தூரத்திலுமாய் இருந்து எங்களுடைய ஆராதனையிலே ஆண்டவரே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்குரியதான வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் அறிந்திருக்கிற தேவன் அவர்களுக்குரிய பதில்களை தந்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹாலேலூயா. ஜீசஸ், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹாலேலூயா. ஜீசஸ், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. கலங்குவது நேசரை நினைத்திடுவான், ஆத்துமா கலங்குவது நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினா தினமும் துதித்து போற்றிடுவோ, அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோ. கோட்டையும் நீ என்றும் காப்பி. யோர்தான் தேசத்திலும் சேர்ந்து சொல்லுங்கள், எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும், எர்மோன் மலைகளிலும், சிறு மலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்று, சிறு மலைகளில் என்றும் காப்பி. தஞ்சமிரி அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. மாங்கை நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே.
கோட்டையும் நீ என்றும் காப்பி நெஞ்சமிரே அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. அப்படி கரங்களை தட்டி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹாலேலூயா. நம்முடைய தஞ்சமாக நம்முடைய அடைக்கலமாக இருக்கிற தேவனை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த வாஞ்சையை ஆண்டவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஹாலேலூயா. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிறைக்கட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் சேர்ந்து பாடுவீர்கள், அத்தனை பேரை ஆண்டவர் நிச்சயமாக நிறைத்து ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து பாடுங்கள். ஹாலேலூயா. மகிமையின் பிரசன் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே கைகூறவே என்றென்றும் விரும்புகிறே, வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே கைகூறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. மகிமையின் பிரசன் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. தாவீது போல் தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன், பாடி பாடி துணிக்கையிலே விடுதலை விடுமே. ஓ தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன். ஆமாப்பா பாடி துதிக்கையிலே விடுதலை விடுமே. மகிமையின் பிரசன் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மேல் வீட்டரை அனுபவம் மேல் வீட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரைபுரள தேசத்தை சந்தியுமே. மேல் வீட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவியானவரே
மகிமையின் பிரசன்ன நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. அல்லேலூயா, மகிமையின் பிரசன்ன நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. அல்லேலூயா, மகிமையின் பிரசன்ன நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. அப்படி ஆண்டவரை மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உன் மகிமையின் பிரசன்னமேகளை நிறைவாய் நிறைவாய் நிறைக்கட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, இயேசப்பா, உம்முடைய மகிமையின் பிரசன்னமேகளை நிறைக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நிரப்புங்க ஆண்டவரே. That's what we long for today. இன்றைக்கு எங்களுடைய வாஞ்சை எல்லாம் நீரங்களை நிரப்ப வேண்டும். காலியான பாத்திரங்களை நிரப்புங்க. சொல்லுங்க, இயேசப்பா, இந்த காலியான பாத்திரமான என்னை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிரப்பிடுங்க
நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால சொல்லுங்க நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால ஓ நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க ஐயா நிரப்பிடுங்க, சொல்லுவதை விட ஆண்டவரே அதை நீர் பார்த்துக் கொள்வீர் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் தேவைகளை நினைத்து கலங்கவில்லை, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற இடர்களை நினைத்து கலங்கவில்லை, நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. We just long for your presence, Lord. Oh, we just long for your presence, Lord. Hallelujah. நன்றி ராஜா, தேவைகளை நீ பார்த்துக் கொள்வே, அழைத்தவர் நீரல்லவோ, கலங்கிட மாட்டே பயந்திட மாட்டே, குழப்பங்கள் தேவை இல்லை. ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே மிக கடினமான சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் மனிதர்கள் எவ்வளவு உதவினாலும், மனிதர்கள் எங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் கூறினாலும், அதற்கு மேலான தேவைகள் இருந்த நாட்கள் அது. எங்களை புரிந்து கொள்ள ஒருவர் மாத்திரம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருந்த நாட்கள் அது. அதை இன்னும் பழகிக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்த நாட்கள் அது. எல்லா மனிதர்களுக்கும் மேலாக ஆண்டவரை நாங்கள் அதிகமாய் சார்ந்திருக்க பழகிக் கொண்டிருந்த நாட்கள் அது. கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்ட நேரங்களிலே இந்த பாடலை நாங்கள் பாடி நானும் என்னுடைய மனைவி கர்த்தரை ஆராதித்த நேரங்களை நினைவில் கொள்ளுகிறேன். இன்னைக்கு இந்த ஊழியம் இவ்வளவு ஆண்டவருடைய கிருபையினால் ஆசீர்வாதமாய் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் கடந்த நாட்களை நினைத்து பார்க்கும் பொழுது, எங்களை தெரியாதவர்கள் அநேகர் இருந்த நாட்களிலே, உதவி செய்வார் ஒருவரும் இல்லாத நாட்களிலே, ஆச்சரியமாய் அதிசயமாய் கதவுகளை திறந்து ஆண்டவர் எங்களை நடத்தினார். ஒருவேளை இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களே, இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற தேவையுள்ள மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நான் இன்றைக்கு சொல்ல முடியும், உங்கள் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார், கலங்காதீர்கள், அவர் உங்கள் தேவைகளை பார்த்துக் கொள்வார். இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததிலிருந்து கர்த்தர் என்னோடு பேசின ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே லாக்டவுன், ஆனால் என்னுடைய ராஜாதி ராஜாவனுடைய பரலோக ராஜ்யம் ஒருபோதும் லாக்டவுன் ஆகவில்லை, அவர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நமக்கான ஆசீர்வாதங்களை பொழிந்தருளிக் கொண்டிருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? என் தேவைகளை நீ பார்த்துக்கொள், விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா ஜீசஸ். அப்பா, நீர் எங்கள் தேவைகளை பார்த்துக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, சொல்லுங்க பங்கை தேவை இல்லை,
கரமான நன்மைகளை அனுப்பிடுவீரே,
பற்றி பிடித்துக் கொள்வோம். தேவை எல்லாம் பாதத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவளுடைய பாதத்தை பிடித்து ஆண்டவரே இருந்தோடு பேசும் ஆண்டவரே ஸ்பீக் டு மீ ஓ லார்ட். இன்றைக்கு கேட்பீர்களா ஆண்டவரே, நீர் எனக்காக எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், தேவனுடைய மகிமை பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட தேவைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு அவைகளை நீக்க, அவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை நீ சந்திக்க வேண்டும் என்பதற்காக உம்மை ஆராதிக்கவில்லை ஆண்டவரே. நீர் யாராய் இருக்கிறீரோ அதற்காக உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை, ஹல்லேலூயா. Thank you Lord, Master Jesus. Hallelujah. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடுதலே அப்பா. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் Yeah.
வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்மா கதறுகிறது. இந்த வேளையிலும் எந்த வாஞ்சையோடு எந்த தாகத்தோடு நீங்கள் வந்தீர்கள் அந்த தாகங்கள் தீர்க்கப்படும்படியாக இந்த வேதனைகள் கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறது அவைகளை கத்த நீக்கும்படியாக ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவரே என் வாஞ்சைகளை தீர்க்கிறவரே என் தாகத்தை தீர்க்கிறவரே எனக்கு பதில் அளிக்கிறவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்துல தாகத்தோடு வாஞ்சையோடு வந்திருக்கிறாங்கப்பா எந்தெந்த வேதனைகள் கஷ்டங்கள் இருக்கிறதோ ஆண்டவரே உம்மை வாஞ்சித்து பாடி இருக்கிறபடினா அந்த கஷ்டங்களும் வேதனைகளும் கண்ணீரும் குழப்பங்களும் பாடுகளும் உத்தரவுகளும் மரண போராட்டங்களும் ஆண்டவரே எந்த வியாதிகளும் கொள்ளை நோய்களும் இன்றைக்கு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எல்லார் வீடுகளிலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் மாறட்டும். ஆச்சரியமான பூரணமான விடுதலையை தாங்கப்பா. நீரே பெரிய காரியங்களை செய்கிறீர் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தருளும். இந்த வேளையிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிறதான ஆன்லைன்ல ஆராதனைகள் எங்கள் பல கலந்து கொண்டிருக்கிறதான எங்களோடு சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செவிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும் உடைய வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். இந்த தேவ மகிமையோடு தேவ பிரசன்னத்தோடு நம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில இதன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்புகள் நிறைந்தது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. பல காரியங்களுக்காக நாம் எதிர்பார்க்கிறோம். குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை தன்னுடைய தாய் தன்னை பேணி பாதுகாப்பாள், தன்னை போஷிப்பாள் என்று எதிர்பார்க்கிறது. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியின் நேரத்திலே தன்னுடைய பெற்றோர் தன்னை நன்றாக ஒரு எதிர்காலத்துக்கு உள்ளாக நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கிறது. அதனுடைய வாலிப பருவத்திலே தனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து என்னுடைய பெற்றோர் தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறது. அது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு திருமணத்தின் நேரத்திலே கணவன் மனைவியாக மாறுகிற நேரத்திலே கணவனையும் மனைவியையும் மாறி மாறி அவர்கள் எதிர்பார்ப்புகளுக்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள். திருமணமானவுடனே தன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுடைய சந்ததி பெருக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒரு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிறார்கள். குழந்தை அந்த வயிற்றிலே கருவாக அந்த கருப்பையிலே தங்கி வளர ஆரம்பிக்கிற நேரத்திலே எப்பொழுது என்னுடைய குழந்தையை நான் பார்க்க போகிறேன் என்று எதிர்பார்ப்போடு வாழுகிறார்கள். இப்படியே மறுபடியும் மறுபடியுமாக வாழ்க்கை சுழன்று கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எல்லோரும்
இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே தேவனை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த எதிர்பார்ப்புகள், இந்த உலகத்தின் எதிர்பார்ப்புகள், இந்த உலகத்தில் நாம் வாஞ்சிக்கிற வாஞ்சைகள் எப்பொழுதும் நிறைவேறுவது இல்லை. எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக அவைகள் நிறைவேறவில்லை என்றால் வேதனைகள் அதிகமாகிறது. ஆனால் நாம் தேவனை எதிர்பார்க்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால், வயது ஆக ஆக நாட்கள் கடந்து செல்ல கடந்து செல்ல நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் அதிகமாக அதிகமாக நம்முடைய எதிர்பார்ப்புகள் குறைய ஆரம்பிக்கிறது. பட் it's a time to rejuvenate your expectations for God, because God is willing to give you something if you expect something from God. தேவனிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு பல காரியங்களை செய்ய விரும்புகிறார். வயதாகிற நேரத்தில் சிறு பிள்ளைகளை கவனியுங்கள். சிறு பிள்ளைகள் தங்களுக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் அவர்கள் நாட்களை எண்ண ஆரம்பித்து விடுவார்கள். என்னுடைய பிள்ளைகளும் அப்படித்தான். பல மாதங்களுக்கு முன்பதாகவே நாட்களை எண்ணி அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் நாட்களை குறைத்து கொண்டே வருவார்கள். அந்த நாட்கள் அப்படியே பக்கத்தில் வர வர, எனக்கு என்ன கிஃப்ட் தர போறீங்க, எனக்கு என்ன சாப்பாடு செய்ய போறீங்க, எனக்கு என்ன ட்ரெஸ் எடுக்க போறீங்க, பல காரியங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வயது செல்ல செல்ல அந்த அனுபவங்களிலே முதிர்ச்சி உண்டாக உண்டாக நாம் எதிர்பார்ப்புகளை குறைக்க ஆரம்பிக்கிறோம். காரணம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போனதனுடையதான வலிகளும் வேதனைகளும் இந்த உலகத்தில் ஏராளம் நாம் கடந்து வர ஆரம்பித்து விடுகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உடைத்து ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறதான அநேக பாத்திரங்கள், அநேக தேவ பிள்ளைகள் தேவன் மேல் உள்ள எதிர்பார்ப்பினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே உயர்வான இடங்களை அடைந்திருக்கிறார்கள், அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தையிலே அந்த எதிர்பார்ப்புகளை எப்படி நாம் கர்த்தர் மேலே வைக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போம். மார்க்கு சுவிசேஷம் 10:46 வசனம் முதல் 52 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவிதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவிதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். He was expecting something from the people which can bless his life for the next moment. He is trying to get something from the people. அடுத்த நேரத்திற்கு எதையாகிலும் மக்களிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு காணப்பட ஆரம்பிக்கிறான். தேவ பிள்ளைகளே, இந்த எதிர்பார்ப்பு எப்படி நிறைவேறிக் கொண்டிருந்தது என்பதை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும், இவர் ஒவ்வொரு நாளும் பிச்சை கேட்டே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கே ஒரு மாற்றம் உண்டாகிறது. There is a change in his expectation.
எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய எதிர்பார்ப்பிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. இன்றைக்கு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் எதிர்பார்ப்புகளிலே அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாவதாக. Let there be a change in the expectation which you are having in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு மாறுவதாக. மனிதர்களிடத்திலே இச்சை கேட்டுக்கொண்டிருந்த பத்திமேயு இந்த நாளிலே ஒரு மாற்றமான எதிர்பார்ப்புக்குள்ளாய் வருகிறார். அவர் பார்க்கிறார், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவருடைய மைண்ட் மாறுகிறது, மனது மாறுகிறது, அவருடைய எதிர்பார்ப்புகள் மாறுகிறது. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நேரங்களிலே எத்தனையோ மனிதர்கள் மேலே நம்முடைய எதிர்பார்ப்புகளை வைத்துவிட்டு நாம் வேதனைப்பட்டிருக்கிறோம், நாம் கவலைப்பட்டிருக்கிறோம், நாம் கண்ணீர் விட்டிருக்கிறோம். ஓ நம்பினேன், இவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களா இல்லையே என்று கண்ணீர் விட்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமே, அந்த எதிர்பார்ப்புகளை தேவன் மேல் நீங்கள் மாற்றி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இட்ஸ் எ டைம் டு சேஞ்ச் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எதிர்பார்ப்புகளை மாற்ற வேண்டிய நேரம். ஹல்லேலூயா! நீங்கள் எதிர்பார்க்கிற நபர்களை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கை எதிர்பார்ப்புகள் நிறைந்ததாகத்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அநேகர் முடிவுக்கு வந்து விட்டீர்கள், என்னுடைய வாழ்க்கை எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நான் கவனிக்கிறேன். தேவ பிள்ளையே, நான் எதையும் எதிர்பார்க்கிறது இல்லை, ஏதோ சாப்பாடு கிடைச்சா போதும். தேவ பிள்ளையே, உன்னுடைய கணவர் ஒருவேளை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கலாம், அல்லது வேறு எந்த பாவத்திற்கோ எந்த கஷ்டத்துக்கோ அடிமையாகி இருக்கலாம். உங்கள் எதிர்பார்ப்புகள் உங்கள் கணவன் மேலே அல்ல, தேவன் மேலே எதிர்பார்க்க வேண்டும். எப்படி எதிர்பார்க்க வேண்டும்? How can I expect from God? தேவனிடத்திலே நான் எப்படி எதிர்பார்க்க வேண்டும்? என் கணவரை கர்த்தர் சரி செய்வார் என்று தேவனிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். Don't ever try to expect from your husband, but try to expect from God. The miracles which you are going to receive is not from your husband or wife or relative or your friends or family or foe, but it's from God. You are going to receive the blessings, you are going to receive the answers from God. தேவனிடத்திலிருந்து மாத்திரமே நீங்கள் பதில்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்கள் கணவனிடத்திலோ, மனைவியிடத்திலோ, பிள்ளைகளிடத்திலோ, சொந்தங்களிடத்திலோ, நட்பிடத்திலோ அல்ல. தேவன் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா! உங்கள் எதிர்பார்ப்புகள் எதன் மேல இருக்கிறது? உங்கள் சொத்துக்களின் மேலா, உங்கள் வேலையின் மேலா, உங்களுடைய பிள்ளைகளின் மேலா, உங்கள் வீட்டின் மேலா, உங்களுடையதான ஊரின் மேலா? ஹல்லேலூயா! தேவ பிள்ளையே, ஊழியர் மேல் கூட இருக்கக்கூடாது. உண்மையாக சொல்லுகிறேன், ஊழியரிடத்திலும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. உங்கள் எதிர்பார்ப்பு, இஃப் இட் இஸ் ரைட், உங்கள் எதிர்பார்ப்பு கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். நான் சொல்லுவதுதான் உண்மை. ஊழியர்களையும் நீங்கள் சார்ந்து அவங்க என்ன பார்த்துக்குவாங்க, அவங்க எனக்காக ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம் நிச்சயமாக, அதில் எந்த குறையும் வைக்க மாட்டோம். சோதரம், when you come to the church again, நீங்கள் மறுபடியும் ஆலயத்துக்கு வரும் பொழுது எதிர்பார்ப்போடு வாருங்கள். ஒரு அற்புதம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வாருங்கள். If you happen to come to Thoothukudi, the next time expect something from God. In our church, எங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் ஒருவேளை தூத்துக்குடிக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால், எங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் வாருங்கள். வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்ப்போடு வாருங்கள். கர்த்தர் அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். கேன்சர் வியாதிகளை சுகமாக்கிறவர், மனநிலை பாதிப்புகளை சரி செய்தவர், ஆமென், பிசாசின் போராட்டங்களை மாற்றினவர், குடும்ப பிரச்சனைகளை நீக்கினவர், இன்னும் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். ஹார்ட் ப்ராப்ளம், இன்னும் மூளையில பிரச்சனைகள், கிட்னி ஃபெயிலியர், எல்லாவற்றையும் கர்த்தர் சொஸ்தம் எங்களுடைய ஊழியத்திலே. அப்படியானால் நீங்களும் எதிர்பார்ப்போடு வாருங்கள். ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பு என் மேல் அல்ல, கர்த்தர் மேலே வைக்க வேண்டும். அப்படி சொன்னால்தான் நான் ஆரோக்கியமான ஊழியக்காரன். ஆரோக்கியமான உபதேசம் அதுதான். சோதரம், என்னை விசுவாசியாதிருங்கள், என் இயேசுவை விசுவாசியுங்கள். Trust in God alone. சோதரம், தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், எதிர்பார்ப்புகள் யார் மேல் வைக்கப்பட வேண்டும்?
அநேக நேரங்களிலே நாம் இருக்கிற இடத்திலிருந்து முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு இருக்கிற தடை என்ன தெரியுமா? இந்த எதிர்பார்ப்புகள் குறைந்து போனதுதான். தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார், தேவனனை விடுவிப்பார், தேவனனை பெருக பண்ணுவார். இந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போனதே அற்புதங்களுடையதான நிறுத்தப்படுதலுக்கு காரணம். அற்புதங்கள் நின்று போனதற்கு காரணம் தேவன் மேல் நாம் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் குறைந்து போனதுனால. ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த வேளையிலே தேவன் உங்களை எதிர்பார்க்க சொல்லுகிறார். பஸ் ஸ்டாப்பிலே போக நிற்கிறோம், ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிற்கிறோம், ஏர்போர்ட்ல போய் நிற்கிறோம். அதிகபட்சம் பஸ் ஸ்டாப்பிலே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாய் லேட்டா வந்தாலும் பஸ் வந்துடும். ரயில் நிலையத்திலும் சில நேரங்களில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது, வந்தவுடன் சென்று விடலாம் என்று நினைப்போம். ஏர்போர்ட்டிலே நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் சில நேரம் கேன்சல் பண்ணப்பட்டு விட்டது, சரியான சீதோஷண நிலை இல்லாததுனாலே என்று சொல்லிவிடுவார்கள். காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம், அங்கேயே காத்திருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நாட்கள் காத்திருக்க போகிறோம்? How many days are we going to wait for? எத்தனை நாட்கள் நாம் காத்திருக்க போகிறோம்? அநேகருடைய வாழ்க்கையே காத்திருப்பதிலேயே முடிந்து விடுகிறது. உங்கள் வாழ்க்கை காத்திருப்பதிலே முடிந்து விடுவதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. God has not called you for the waiting period, but God is willing to give you some miracle in your life. If you expect from God, you will receive a miracle. நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்த்தால் நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். Hallelujah. Jesus. தேவன் உங்களை காத்திருக்க வைக்கிறவர் உண்மைதான். கர்த்தருக்கு காத்திருந்தால் நீங்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடைத்து எழும்பலாம். ஆனால் காத்திருப்பே வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் அல்ல, அந்த காத்திருப்புக்கு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் முடிந்தபடியினால் தான் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் தேவன் காத்திருக்க வைக்கிறவர் அல்ல, அவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறவரும் கூட. ஹல்லேலூயா. இந்த பர்த்திமை என்கிற குருடனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருந்தார். But God expects him to do something. அவர் தேவன் இந்த பர்த்திமையை என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். தேவன் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களிட தம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த பர்த்திமேய குருடனான அந்த மனிதனை பாருங்கள். ஸ்தோத்திர 47 வசனத்திலே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு உடனே அவருடைய எதிர்பார்ப்பை மாற்றி போட்டான். அதுவரைக்கும் மனிதர்கள் போகிறார்கள் வருகிறார்கள், அவர்கள் எனக்கு உதவி செய்யலாம், இவர்கள் எனக்கு ஒத்தாசை செய்யலாம், இவங்க என்ன தூக்கி விடுவாங்க, இவங்க என்னை கொண்டு போய் உட்கார வைப்பாங்க, இவங்க எனக்கு பாத்திரத்தை எடுத்து கொடுப்பார்கள், இவர்கள் என்னை வீட்டுக்கு கொண்டு விடுவார்கள். எதிர்பார்ப்புகள் இருந்தது, ஆனால் அந்த எதிர்பார்ப்பு மாறி போனது. It's a time to change your expectations. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய வேதனைகள், உங்களுடையதான பாடுகள், உபத்திரவங்கள், மரண போராட்டங்களின் மத்தியிலே உங்கள் எதிர்பார்ப்புகளை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். Expect something from God. தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் அற்றுப்போன நிலையில இன்னும் காணப்படுகிறீர்களோ, ஏதோ வாழ்ந்து முடிச்சிருவோம். ஒரு கல்யாணத்தை பண்ணியாச்சு, ஒரு பிள்ளைய பெற்றாச்சு, அந்த பிள்ளைய வளர்த்தாச்சு, வளர்த்துட்டு இருக்கிறோம், அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த முடிஞ்சு போச்சு ஐயா. இல்லை, It's not for you have you are called for. அதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. தேவ பிள்ளையே, உங்களை கர்த்தர் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் கனவுகளை ஆண்டவர் தானே கொடுத்தார், உங்கள் வாக்குத்தத்த வார்த்தைகளை தேவன் தானே கொடுத்தார். அப்படியானால் அவைகள் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தை எங்கே? தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் என்னோடு நீண்ட நாட்களுக்கு முன்பாக பேசினார். லட்சக்கணக்கான ஜனங்களை உனக்கு தருவேன் என்று சொன்னார்.
ஆண்டவர் அனுப்பின இடத்திலே நான் இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நாட்கள் ஆக ஆக அந்த வாஞ்சை அதிகரித்து கொண்டிருக்கிறதே ஒழிய அந்த காரியங்களிலே இன்னும் முன்னேற்றமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதே ஒழிய அவைகள் குறையவில்லை தேவ பிள்ளையே. ஏனென்றால் என்னை அழைத்தவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ, எனக்கு தெரியும் ஆண்டவர் யார் என்று எனக்கு தெரியும். அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். காத்திருப்பின் நேரம் முடிகிறது, காத்திருப்பின் நேரம் முடிகிறது. ஆவியில் நிரம்பி சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல சொன்னதை சொல்லுகிறேன், காத்திருப்பின் நேரம் இட்ஸ் ஓவர், அது முடிந்து விட்டது. இதை காத்திருப்பதற்கான நேரம் அல்ல, இட்ஸ் எ டைம் டு டேக் ஆஃப். இது நாம் பறந்து எழும்புகிற நேரம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். விமான நிலையத்திலே, ஆமென், விமானத்தில் ஏறி உட்கார்ந்து காத்து கொண்டிருப்போம். ப்ளீஸ் வியர் யுவர் சீட் பெல்ட்ஸ், எல்லாம் சீட் பெல்ட் எல்லாம் போடுங்க, அப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க, எல்லாம் சொல்லிடுவாங்க. நேரமாக ஆக அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகும். எப்பொழுது என்னுடைய விமானம் மேலே எழும்பும், நான் எப்பொழுது என்னுடைய இடத்திற்கு போய் சேர்ந்து நான் மற்ற வேலைகளை கவனிப்பது அல்லது ஒரு ஒரு சுற்றுலா செல்லுகிற நேரமாக இருந்தால் இன்னும் அதிகமாகி எதிர்பார்ப்புகள் கூடிவிடும். அது விமான தளத்திலே, அது அந்த 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 ரோட்ல ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்தோத்திரம் அந்த இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். ஒரு நிலையில இருந்த வாழ்க்கை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்ந்து செல்ல ஆரம்பித்து இருக்கிறது அல்லவா? Am I not right? நான் சரியாய் சொல்லுகிறேன் அல்லவா? ஏனென்றால் இது கர்த்தர் உங்களோடு பேச சொன்ன வார்த்தைகள், இதில் ஒன்றும் தவறு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாய் அசைந்து அசைந்து செல்ல ஆரம்பிக்கிறது. அது எப்பொழுது எழும்பும் என்கதை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். வயது சென்று கொண்டிருக்கிறது, கால தாமதம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், Take off from this situation. இந்த நிலையிலிருந்து மேலே எழும்பு. Hallelujah. மேலே எழும்புகிற நேரம், சொல்லுங்க, மேலே எழும்புகிற நேரம். Hallelujah. It's a time for take off. சொல்லுங்க, It's a time for take off. இது நான் மேலே எழும்புகிற நேரம். Hallelujah. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன், வான மும்பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன சொல்லுகிறார்? ஏறெடுப்பேன், ஆண்டவர் நன்மைகளை பொழிந்தருள்வார். அவர் எதிர்பார்க்கிறார், அந்த எதிர்பார்ப்புகளை கத்த முழுவதுமாய் நிறைவேற்றினார். If you expect from God, He is already ready to fulfill your expectations. உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தமாகிவிட்டார். Hallelujah. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆமென், வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிலே காணப்படுகிறதான நஷ்டங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், இழப்புகளை நீங்கள் மாற ஒரு அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அவைகள் மாற ஒரு அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிற அந்த எதிர்பார்ப்பு, ஆண்டவரே என்னால் முடியவில்லையே, ஸ்தோத்திரம், ஒரு 2-3 inch இருக்கிற ஒரு சிகரெட் என்ன விட மாட்டேங்குது ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு அரைச்சான் இருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் கொஞ்சம் சின்னதா இருக்கிற ஒரு பாட்டில் என்ன விட மாட்டேங்குது, இந்த குடி பழக்கம் என்னை விட மாட்டேங்குது, இன்னும் பலவேறு பாவங்கள் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுவிக்கிறார். உங்கள் எதிர்பார்ப்பு தேவன் மேல் இருக்கட்டும். ஹல்லேலூயா, தேவன் மேல் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். தாவீதை பாருங்கள். தாவீது ஒரு நாளிலே, ஸ்தோத்திரம், அவர் அந்த யுத்த களத்துக்கு வந்து நிற்கிறார். He was in the war front.
He had nothing to do in the war front, but he was in the war front. அவர் யுத்த களத்திலே செய்வதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் அவர் யுத்த களத்துக்கு வந்தா. யுத்த களத்தில் நிற்கிற தேவ பிள்ளையே, உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் முன்னாளிலே நான் ஒரு சிங்கத்தை கொன்றேன், ஒரு கரடியை கொன்றேன், இப்பொழுது நான் ராட்சதனை கொல்ல வந்திருக்கிறேன். சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிஃபோர் ஆமே பிஃபோர் இட் வாஸ் தி டைம் டு டிஃபீட் தி லயன் அண்ட் தி பேர், பட் நவ இட்ஸ் தி டைம் டு ரைஸ் அகைன்ஸ்ட் தி ஜயன்ட் கோலியாத். இப்பொழுது நான் அந்த அரக்கன் ராட்சதன் கோலியாத்தை வெல்ல வந்திருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அது சிங்கமாக இருந்தாலும் சரிதான், அது கரடியாக இருந்தாலும் சரிதான், இப்ப நிற்கிற கோலியாத்தாக இருந்தாலும் சரிதான், எல்லாம் எனக்கு ஒண்ணுதான். இட்ஸ் எ டைம் டு டிஃபீட் யுவர் ஜெயண்ட். உங்கள் ராட்சதனை அழிக்க வேண்டிய நேரத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அரக்கனை அழிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு தேவன் மேல இருக்குமானால் இவை எல்லாம் ஒன்றாய் போகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு காரியம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்க கேட்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்கள், எழுதி இருக்கிறபடி தேவன் நமக்கு செய்கிற காரியங்களை கண் காணவில்லையாம். உண்மைதான், இந்த பர்த்திமேயுடைய கண்கள் மாம்சீக கண்கள் காணவில்லை. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்களும் காணாமல் இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும்? We don't know anything about tomorrow. ஆண்டவர் சொல்லுகிறார், அவை கண்கள் காணாத காரியமாக இருக்கும், இதுவரை மனிதனுடைய இதயத்தில் எண்ணத்திலே தோன்றாத காரியமாக இருக்கும். But I am going to do a new thing in your life. இந்த வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பர்த்திமேயோவை பாருங்கள், அவர் என்ன செய்தார் என்றால், he left behind the past. அவர் தன்னுடைய கடந்த காலத்தை தூக்கி போட்டார். அதுதான் முக்கியம். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கவனியுங்கள். எல்லாரும் சொல்றாங்க, நீ பேசாத அமைதியாயிரு, போதகர் போகிறார், அமைதியாயிரு. எப்பா நீ எல்லாம் பெரிய ஆள் இல்லப்பா, உனக்கு அற்புதம் நடக்கும் நீ நினைக்காத அப்படி சொல்லி மக்கள் அதட்டுகிறார்கள். ஆனால் பர்த்திமேயோ அதிகமாய் கூப்பிட ஆரம்பிக்கிறார். உடனே அங்கே இயேசு நிற்கிறார், நின்று கூப்பிடுகிறார், அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அங்கே ஜனங்கள் போய் இந்த பர்த்திமேயு குருடனிடத்தில் சொல்லுகிறார்கள், திடன்கோய் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். சொல்லுங்க, திடன்கோய் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. Rise up. Jesus is calling you. Yesu unai alaikira. Summa koopada mattar. Avar unai summa koopada mattar. உன்னை ஆசீர்வதிக்க கூப்பிடுகிறார். உன்னை வாழ்க்கையை மாற்ற கூப்பிடுகிறார். உன்னுடைய வாழ்க்கையின் வேதனைகளை மாற்ற கூப்பிடுகிறார். சொன்னவுடனே இந்த பர்த்திமேய்க்கு புரிந்து விட்டது, my expectation is going to be fulfilled now. என்னுடைய எதிர்பார்ப்பு இப்பொழுது நிறைவேற போகிறது என்பது பர்த்திமேயுக்கு தெரிந்து விட்டது. உடனே அவர் தன்னுடைய சரீரத்திலே போர்த்தி கொண்டிருந்த அந்த மேலங்கி வஸ்திரத்தை, அவருடைய யூனிஃபார்ம், அவருடைய பிச்சை கேட்கிற யூனிஃபார்ம், அந்த குருடனான பிச்சைக்காரன் அவர் மேல் போட்டிருந்த யூனிஃபார்ம அவர் பார்த்தாரு, இனி இதுக்கு வேலை இல்லை. இயேசு கூப்பிட்டுட்டா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு இயேசு உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். If you expect from God, தேவனிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்தால் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய இன்றைக்கு உங்களை கூப்பிட போகிறார். இன்றைக்கு இந்த மெசேஜ, இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், இயேசு உங்களை அழைத்தபடியினால் தான் இன்றைக்கு இந்த யூடியூப் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கிறீங்க, பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த செய்தியை முதல் முறையாக நீங்கள் கேட்கலாம்.
இந்த யூடியூப் சேனல்ல முதல் முறையாய் நீங்கள் பார்க்கலாம் தேவ பிள்ளையே, ஆனால் இயேசு உங்களை அழைக்கிறார் ஒரு பெரிய மாற்றத்துக்காக. அதற்காகத்தான் இன்றைக்கு உங்களை இந்த செய்தியை பார்க்க வைத்திருக்கிறார். அங்கே பர்த்திமேயும் தன்னுடைய யூனிஃபார்ம், தன்னுடையதான சீருடை, பிச்சைக்காரன் என்கிறதான அந்த காரியத்தை அவர் பாருங்கள், தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, he threw his garment, அவருடைய வஸ்திரத்தை அவர் தூக்கி போடுகிறார். சில பேருக்கு பரிதாபப்படும், மற்றவர்கள் என்னை பரிதாபப்பட்டு எதையாகிலும் செய்துவிட மாட்டார்களா, அதனாலே ஒரு அற்புதம் எனக்கு நடந்து விடாதா? தேவப்பிள்ளையே, ஒருவரும் நம்மை பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிறருக்கு அப்படிப்பட்ட ஸ்தோத்திர பரிதாபத்தை நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் ஒருவரும் உங்களை பரிதாபப்பட்டு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பாராதிருங்கள். அவர் உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டு விட்டு இயேசுவின் இடத்தில் வருகிறார். அங்கே இயேசுவின் இடத்தில் வந்த உடனே இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? ஏனென்றால் இதுவரைக்கும் எல்லாரிடத்திலே பிச்சை கேட்டாரு, அதே போல இயேசுவின் இடத்துல போய் என்ன கேட்க போகிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக இயேசு கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? உடனே அந்த பிச்சைக்காரன், இவர் பெரிய ஆளா இருக்கிறாரு, இயேசு இயேசுன்னு பேரா இருக்கு, எனக்கு கொஞ்சம் காசு தாங்கன்னு கேட்கல. His expectation was very much changed. அந்த நேரத்தில் அவருடைய எதிர்பார்ப்பு முற்றிலும் மாறிவிட்டது. அவர் சொல்லுகிறார், நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே, மறுபடியும் இங்கே வந்து நான் பிச்சை எடுக்காதபடிக்கு எனக்கு பார்வை வேண்டும். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. அப்படி அர்த்தம் என்ன? அந்த எதிர்பார்ப்பு விசுவாசத்தின் மூலமாக தூண்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு தேவனிடத்திலே, மனிதனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் இருந்த விசுவாசம் அவருடைய எதிர்பார்ப்பை தூண்டிவிட்டது. அந்த எதிர்பார்ப்பின்படி ஆண்டவர் அவருக்கு அற்புதம் செய்கிறார். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் மேல் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிசாசுக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன தெரியுமா? நம்முடைய எதிர்காலத்தை நாம் அறிந்து கொள்வது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் உங்கள் கடந்த காலத்தை பற்றி நினைத்து அவன் கவலைப்படவில்லை. நீங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் இருக்கிற நிலையை பார்த்தும் அவன் கவலைப்படவில்லை. நீங்கள் எதிர்காலத்தில் அப்படி ஆயிருவீங்களோ, அதுக்காக என்னென்ன தடை போட முடியுமோ அத்தனை தடையும் போடுவான். கவலைப்படாதீர்கள், உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்க கேட்போம். எழுதியிருக்கிறபடி, as it is written, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. ஆல்ரெடி ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி விட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆமென். கண் காணவும் இல்லை, அவைகளை நம்முடைய கண் இதுவரைக்கும் பார்க்கல. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த உலகத்திலே ஒருவருடைய கண்களை பார்க்கல, அவ்வளவு பெக்யூலியர். காது கேட்கவும் இல்லை, காதுகள் கேட்ட கேள்விப்பட்டது கூட இல்லையா? இப்படியா ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்? அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அதை நினைச்சு கூட பார்க்கலையா இதுவரைக்கும் இந்த உலகம்? அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார், இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். எதிர்பார்ப்புகள் தேவன் மேல் உங்களுக்கு காணப்பட வேண்டும். உங்களை குற்றப்படுத்துகிற, உங்களை சோர்வடைய செய்கிற மக்களோடு நீங்கள் தொடர்பு வைத்திராதிருங்கள். இதே போன்று எதிர்பார்ப்புள்ள ஒரு மனிதர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும் என்று எண்ணவில்லை என்றால், பெட்டர் டோன்ட் கம் டு லைட் ஹவுஸ் சர்ச். லைட் ஹவுஸ் சர்ச்சுக்கு வர வேண்டாம். ஆனால் நீங்கள் தேவனனை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவனனை விடுவிக்க வேண்டும். என்னுடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவன் நிறைவேற்ற வேண்டும். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தால், வாருங்கள் சேர்ந்து ஆராதிப்போம்.
கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் இதுவரைக்கும் தவறான இடங்களிலும் மனிதர்கள் மேலும் எதிர்பார்ப்புகளை வைத்து சோர்ந்து போயிருக்கிறோம், ஏமாந்து போயிருக்கிறோம். ஆனால் எங்கள் தேவாதி தேவன் இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளின்படி உம்மை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் நீர் எங்களை வந்து ஆசீர்வதிக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள், வாஞ்சையோடு வந்திருக்கிறார்கள். நாங்கள் பாடினோமே, மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல என்று பாடினோமே, அதே போல ஒரு வாஞ்சையோடு வந்திருக்கிறோம் அப்பா, ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதித்து அவைகளுக்குரிய பலன்களை கத்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் ஆண்டவரே, உபத்திரவங்கள், பாடுகள், மரண போராட்டங்கள் ஆண்டவரே, கொள்ளை நோய்கள், எதுவாயிருந்தாலும் அவைகள் மாறும் என்கிற எதிர்பார்ப்பு உள்ள அத்தனை பேருக்கும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை இப்பொழுது செய்வீராக. ரைட் நவ் லார்ட், இப்பொழுது செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி மனதாரமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ஆண்டவரே, எதிர்பார்ப்புகள் உண்மையில் அதிகமாக ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக. ஆவியானவரே அவர்களுக்கு உதவி செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யக்கும் சந்தோஷமும் சமாதானமும் சகல பரிசுத்தவான்களோடு நம்மோடு கூட கர்த்தருடைய வருகை பெரிய எப்பொழுதும் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே பெரிய ஆசீர்வாதங்களையும் பதில்களையும் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை, புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள பெரிசன் பிளாசா எதிர்புறம், ஹோட்டல் ஈசா கஃபே சமீபம், போல்பேட்டை, தூத்துக்குடி 2. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணிக்கு பரிசுத்த ஆராதனை, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் துதி ஆராதனை. மேலும் புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள எங்கள் ஆலயத்தின் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை, மதுரை பைபாஸ் சர்வீஸ் ரோட், புதூர் பாண்டியாபுரம், தூத்துக்குடி 2. ஆராதனை நேரம்: ஞாயிறு காலை 10 மணிக்கு பரிசுத்த ஆராதனை. ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842840050.